தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் கிழக்கு பொருளாதார அமைப்பு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா ஜப்பான் இடையேயான பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் பங்கேற்பு. கணினி மின்னணு பாகங்கள் உற்பத்தியை அதிகரிக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்களுடன் அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். உலக அமைதிக்காக இந்தியாவைச் சேர்ந்த 260,000 துருப்புக்கள் அமைதிக்குழுவில் பங்கேற்றுள்ளன. ஐநாவில் இந்தியா பெருமிதம்.